ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை கஃபே. இன்றைக்கி சென்னை கஃபேயில் நம்ம வந்து ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மரவள்ளி கிழங்கு தோசை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, நைட் டின்னருக்கு, ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இந்த மரவள்ளி கிழங்கு தோசையை சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த கிழங்கோட தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கத்தியில் எல்லா சைடும் கீறி விட்டுக்கோங்க. கீறி விட்டுட்டு இப்படி எடுத்திங்கனாவே வந்துடும் ஈஸியாக. நீங்கள் வந்து கிழங்கு வாங்கின உடனே வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் வந்து அந்த கிழங்கோட தோலெல்லாம் ஈஸியாக உரிக்க முடியும். ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உரிக்கிறதுக்கு. அதனால் தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் போட்டு வைங்க. நான் வந்து இதே சைஸில் ரெண்டு கிழங்கு எடுத்திருக்கேன். ரெண்டுத்தோட தோலையுமே இதே மாதிரி உரிச்சிடலாம். இந்த தோசை வந்து தேங்காய் சட்னியோட ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி கையில் எடுத்திங்கனாவே வந்துடும் பாருங்கள். தண்ணியில் போட்டு வச்சதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கு எனக்கு. இதே மாதிரி நம்ம ரெண்டுத்தோட தோலையும் உரித்து எடுத்துடலாம். இப்போ வந்து நான் தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். அதை வந்து கேரட் துருவுறதில் நம்ம துருவிடலாம். நம்ம இதை மிக்சியில் அரைச்சி தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா அரைப்படுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், சரியாக மசியாது. அதனால் இந்த மாதிரி கேரட் துருவுறதில் துருவிக்கோங்க. அப்போ தான் நல்லா நைஸாக மசியும். இப்போ பாருங்கள், நான் ரெண்டு கிழங்கையுமே நல்லா துருவிட்டேன். இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிடலாம். நான் மிக்சி ஜாருக்கு கிழங்கு துருவல் எல்லாத்தையும் சேர்த்துட்றேன். இதில் வந்து நிறைய தண்ணி சேர்த்து அரைச்சிடாதீங்க. கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக தான் அரைக்கணும். ஏன்னா மாவு வந்து நமக்கு திக்காக தான் இருக்கணும், தின்னாக இருக்கக்கூடாது. இதில் வந்து மூணு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் கொஞ்சம் தான் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி மாவு வந்து நல்லா திக்காக இருக்கணும். இது வந்து ஒரு நாலு கரண்டி அளவு இருக்கும் கிழங்கு மாவு. இதில் வந்து நம்ம தோசை மாவு ரெண்டு கரண்டி அளவு சேர்க்கலாம். நாலு கரண்டி கிழங்கு மாவு, ரெண்டு கரண்டி தோசை மாவு சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம வெங்காயம் எல்லாம் தாளிச்சிடலாம். ஒரு கால் டீஸ்பூன் அளவு கடுகு சேர்க்குறேன். ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து ரொம்ப சாஃப்டாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. பாதி அளவு வணங்கினாவே போதும். அதனால் ரொம்ப நேரம் வணக்க தேவையில்லை. வெங்காயம் இந்த மாதிரி வணக்கி போட்டிங்கன்னா தோசை ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு வெங்காயம் வணங்கிருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம மாவில் சேர்த்துடலாம். தோசை மாவில் ஏற்கனவே உப்பு இருக்கும். அதனால் கிழங்கு அரைக்கும் போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துற வேணாம். இதில் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் சீரகத்தூள் இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் சீரகமாக கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான் அது. கொத்தமல்லி தழையும் நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மாவு இந்தளவு திக்காக தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, தோசை மாவு அளவுக்கு இருக்கக்கூடாது. அதை விட நல்லா திக்காக இருக்கணும். இப்போ நான் மாவு நல்லா கலந்து வச்சிட்டேன். நமக்கு குச்சிக்கிழங்கு தோசைக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். நாலு கரண்டி குச்சிக்கிழங்கு மாவு, ரெண்டு கரண்டி தோசை மாவு சேர்த்துருக்கேன். இதில் பாருங்கள், இவ்வளோ திக்காக தான் இருக்கணும். நம்ம தோசை ஊற்றிக்கலாம். கல் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன்.
நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து எண்ணெய் தான் சேர்க்குறேன் இன்னைக்கு. இது ஒரு சைட் நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் திருப்பிக்கலாம். இப்போ தோசை ஒரு சைட் வெந்துருச்சு, நான் திருப்பி போட்டுக்கிறேன். இந்த தோசை வந்து யூஷுவலாக இருக்கிற தோசை மாதிரி இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னியோடு இது ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சைட் வெந்துருச்சு, நான் திருப்பி இருக்கேன். அவ்வளோதான், நமக்கு மரவள்ளி கிழங்கு தோசை ரெடி ஆயிடுச்சு. நான் தோசைக்கல்லேருந்து இதை எடுத்துடுறேன். நான் செஞ்ச அளவு 6 தோசை வந்திருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சென்னை கஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.